இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு குவிக் அண்ட் ஈஸி பன்னீர் மசாலா டிஷ். இது நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் சப்பாத்திக்கு இதை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். நல்ல டேஸ்டியான ஒரு பன்னீர் மசாலா டிஷ். இப்போ நம்ம ஒரு சிம்பிளான பன்னீர் மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு நம்ம 5 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம். நீங்கள் இதை விட பெரிய சைஸ் இருந்துச்சுன்னா 4 போதும். தக்காளி வந்து இது குட்டி குட்டியாக இருக்கிறனால நான் 7 எடுத்திருக்கேன். உங்களுக்கு மீடியம் சைஸ் இருந்துச்சுன்னா ஒரு 5 எடுத்தால் போதும். அப்புறம் நமக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் பன்னீர். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு எடுத்திருக்கோம், சால்ட் எடுத்திருக்கோம், 2 tbsp பொட்டுக்கடலை எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் எல்லா மசாலாவும், இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் 1 tbsp எடுத்திருக்கோம். அப்புறம் இது வந்து கரம் மசாலா 1/2 tsp எடுத்திருக்கோம். அப்புறம் வந்து இது ஒரு 1/4 tsp மஞ்சத்தூள் எடுத்திருக்கோம், 1 tbsp ஜீரா பவுடர் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா இது நார்மல் சில்லி பவுடர் 1 tsp எடுத்திருக்கோம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பட்டை எடுத்திருக்கோம், அப்புறம் ஒரு 3 கிராம்பு எடுத்திருக்கோம், அப்புறம் ஒரு பே லீஃப், அப்புறம் 2 ஏலக்காய் எடுத்திருக்கோம், 1 tsp ஜீரா எடுத்திருக்கோம். ஒரு பொட்டுக்கடலை அப்புறம் எல்லா மசாலாவும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம், மசாலா மிக்ஸ் மாதிரி. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம மசாலா ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னென்ன மசாலான்னா, காஷ்மீரி சில்லி பவுடர் 1 tsp எடுத்திருக்கோம், 1/2 tsp கரம் மசாலா எடுத்திருக்கோம், 1/4 tsp டர்மரிக் பவுடர் எடுத்திருக்கோம், அப்புறம் 1 tsp சில்லி பவுடர், அப்புறம் 1 tbsp ஜீரா பவுடர் எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்லா மசாலாவும் போட்டுட்டோம். இப்போ ஒரு நல்ல பவுடராக நம்ம வந்து மிக்சியில் அடித்து எடுத்துடலாம். இப்போ நம்மளோட மசாலா பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு திக் பாட்டம் பேன் எடுத்திருக்கோம், அதில் வந்து நம்ம ஒரு 1 tsp கீ ஆட் பண்ணிடலாம். இப்போ அதில் நம்ம 1 tsp ஆயில் ஊற்றிடலாம். இப்போ அதில் எல்லாம் தாளிக்க வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வந்து பிரியாணி எல்லாம் ஜீரகம் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. அதில் வந்துட்டு நம்ம ஆனியனை வந்து நல்லா சாப் பண்ணி பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டோம், அதை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா வணக்கி எடுத்துடலாம். இப்போ நம்மளோட வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு, அது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம டொமேட்டோ பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 minutes நல்லா குக் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா மிக்ஸ் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி, நல்லா இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட மசாலாலாம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு 5 to 10 minutes குக் பண்ணிடலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் கியூப்ஸ் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5 minutes குக் ஆகட்டும். இப்போ நம்மளோட சிம்பிள் பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து பிளேட்டிங் பண்ணிடலாம். நம்ம சிம்பிளான பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் கொஞ்சமாக குரியண்டர் லீஃப் ஆட் பண்ணி கார்னிஷ் பண்ணிடலாம். நம்மளோட பன்னீர் மசாலா ரெடி. குயிக் அண்ட் சிம்பிள் டிஷ்.